அறிவு என்பது நதியை போன்றது அது எவ்வளவு ஆழமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு மனம் அமைதியாக இருக்கும் ஜார்ஜ் ஷா எல்லோருக்கும் வணக்கம் ஞான யோகம் சேனல் மூலிமா அவங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் இல்லை மகிழ்ச்சி இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க எப்படி பாகம் மூன்று தாங்க பார்க்க போகிறோம் பாகம் ஒன்று அப்புறம் பாகம் இரண்டு பார்க்காதவங்க நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதினோராவது யோசனை என்னென்னா பசி எடுக்கும் போது மட்டும்தான் சாப்பாடு சாப்பிட்ணும் அப்போ தான் வந்து நல்லா ஜீரணமாகி அந்த சாப்பாடு வந்து ரத்தத்தில் கலந்து செல்களை புதுப்பிக்கும் எல்லா வியாதியும் குணமாகவும் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும் பன்னெண்டாவது யோசனை நாக்குக்கு பிடிச்ச உணவை மட்டும் சாப்பிடுங்க அதுவும் நல்ல உணவாக இருக்கணும் நாக்குக்கு பிடிக்காத உணவை வேணான்னு சொல்லிடுங்க எனது நாக்குக்கு பிடிச்சதை மட்டும் சாப்பிடணுமா என்னடா இவன் புதுசு புதுசாக என்னமோ சொல்கிறானே அப்படி தானே யோசிக்கிறீங்க உங்களமா தான் நானும் ஆச்சரியப்பட்டேன் ஆனால் அதுக்கு காரணம் இருக்குது என்ன காரணம்னா நம்ம உடம்புல என்ன வகையான சத்து இல்லையோ அந்த சுவை தான் நம்ம நாக்குக்கு ரொம்ப பிடிக்குமா அதனால் உங்கள் நாக்கு தாங்க உங்கள் டாக்டர் உங்களுக்கு என்ன சத்து தேவைன்றதை அது மட்டும்தான் கரெக்டாக சொல்லுவோம் இது ஒவ்வொரு ஆளுக்கும் அவங்களுக்கு என்ன சத்து தேவைன்றக்கேற்ற மாதிரி மாறுபடும் பதிமூணாவது யோசனை சாப்பிட்ற முன்னாடி கடவுளை ஒரு நிமிஷம் கண்ணை மூடி கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லது அப்படி செய்கிறதுனால நம்ம சாப்பிட்ற சாப்பாடு மருந்தாக மாறுது பதினாலாவது யோசனை என்னென்னா சாப்பிடும்போது நம்ம கவனம் முழுவதும் சாப்பாட்டில் மட்டும்தான் இருக்கணும் டிவி பார்க்குறது சாப்பிடும்போது மற்றவங்க கூட பேசுகிறது அப்புறம் ஃபோன் பேசுகிறது புக்கு படிக்கிறது இந்த மாதிரி எதுவும் செய்யாமல் சாப்பாட்டில் முழு கவனம் வச்சு சாப்பிட்றது உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது பதினஞ்சாவது யோசனை வந்து சாப்பிடும்போது தண்ணி கம்மியாக குடிக்கிறது சிறப்பு சாப்பிட்டு ஒரு பதினஞ்சு அல்லது இருபது நிமிஷம் கழிச்சு தேவையான அளவு தண்ணி குடிச்சுக்கோங்க பதினாறாவது யோசனை சாப்பாடு சாப்பிட்றப்ப டேஸ்ட்டாக இருக்குது ஆனால் சாப்பிட சாப்பிட டேஸ்ட்டு அப்படியே காணாமல் போயிடுது அதுக்கு காரணம் உங்களுக்கு சாப்பாடு போதும்னு அர்த்தம் உங்கள் டாக்டர் சொல்கிற பேச்சை கேளுங்க அதாவது உங்க நாக்கு சொல்ற பேச்சை கேளுங்க பதினேழாவது யோசனை சமைக்காத உணவுகளான பழங்கள் காய்கறிகள் கேரட் அப்புறம் வெள்ளரி பிஞ்சு அதுக்கப்புறம் பேர் சம்பளம் இந்த மாதிரி உணவுகளை டெய்லி ஒரு தடவையாவது சேர்த்துக்கோங்க அது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் பதினெட்டாவது யோசனை இரவு தூங்குறப்ப லே சூடான உணவுகளை சாப்பிட்றது சிறப்பு தயிர் சாதம் ரச சாதம் இந்த மாதிரி லேசான உணவுகள் ஏதோ அதை எடுத்துக்கோங்க നന്ദി